ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் ஃப்ராக்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. விலை வந்து ரொம்ப சீப்பா இருக்கு, பொருள் ரொம்ப தரமா இருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷம். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மனசு கஷ்டப்படக்கூடாது. பல வீடியோ சாங்ஸ் இப்போ வந்து பிளே ஆச்சு, பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு. உங்களோட கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம், நீங்கள் கவனிச்சியாடா, லவ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பேர் வேணும் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர் இல்லையா? கரெக்டாக ரெண்டு பேர் இருந்தால் தான் லவ் பண்ண முடியும். அண்டு இப்போ நம்ம திவ்யா பாரதிக்கு பார்த்தனா இது செகண்ட் ஃபிலிம், முகேனுக்கும் பார்த்தனா இது செகண்ட் ஃபிலிம். ஸோ டூ திவ்யபாரதி அவர்களே, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பெஷல் இந்த படம் உங்களுக்கு? ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த படம் எனக்கு. இது நான் எனக்கு பேச்சுலர் லாஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கும் போது எனக்கு ராஜா சார் டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க இந்த படத்துக்காக. நான் கொஞ்சம் எனக்கு பேச்சுலர் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் மூவி சைன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்டோரி கேட்டதோ, அண்ட் அஞ்சு மேம் வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட், ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் டு ஒர்க் வித். அவங்க நரேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ தாட் இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், பேச்சுலர் வந்து இதுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு தான் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஞ்சு மேம், ராஜா சார், தமிழ் செல்வி மேம், அண்ட் இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே, அண்ட் நிவாஸ் கிருஷ்ணா, அவங்க இங்கே பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் சீரியஸாக. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பில்லர் மாதிரி இந்த மூவிக்கு, அண்ட் நல்லா வந்திருக்கு, அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. அந்த கனவுகளோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து கோஸ் டு அஞ்சனா மேம், அண்ட் ஸ்ரீடி ப்ரொடக்ஷன், ராஜா சார், தமிழ் செல்வி மேம். அண்ட் இவங்களுக்கு ஏன் நான் சொல்லணும்னா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு ஆக்டரை பார்த்ததுக்கப்புறம் இவங்க தான் அந்த ஸ்டோரி பண்ணணும், இந்த ஸ்டோரி வந்து கேரி பண்ணி போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வந்து முதல் வச்சாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரஸ்ட் வச்சு நிறைய எடுக்கேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிவாஸ் பிரதர், தேங்க்யூ ஃபார் த மியூசிக், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தோட அப்லிஃப்டிங் வந்து மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய கார். ஏன்னா ராம் காம், எல்லா ரொமான்டிக் படம், இல்லை ஒரு லவ் சப்ஜெக்ட் படம்னாலே அதோடய மியூசிக் எந்த அளவுக்கு வந்து ஹாலை டச் பண்ணுது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது வந்து I think it is justice, so you should witness it in theaters. Lovely, super. அதாவது வந்து நீங்க வந்து அன்பு ஒன்றுதான் انا அதைன்னு சொன்னீங்க. ஆனா எப்போ இருந்து நீங்க சொன்னீங்களோ அப்போதில இருந்து அன்பு வந்து வாரி 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 வடங்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. Thank you, thank you. அதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, லைவாவே வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல இருக்க போது, அதை வந்து நாங்க பார்க்க போறோம். பட் நீங்க ரெண்டு பேருமே இருக்கீங்கல்ல சார், அதனால வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்க எல்லாம் வந்து மக்கு பசங்களா இருக்கும், லவ் பண்ணவே தெரியல. பட் ஆனா நீங்க என்ன, நான் பாட்டிலேயே பயங்கரமா லவ் பண்றீங்க, படத்துல எப்படி லவ் பண்றீங்கன்னு தெரியும், வாழ்க்கையில அதோட பயங்கரமான லவ் எல்லாம் பண்றீங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொன்னீங்கன்னா, நாங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப் டெவலப்மெண்ட் போயிட்டு இருப்போம். சோ அதான் முதல்ல வந்து ஒரு டிப்ஸ், லவ் பண்றவங்களுக்கும் சரி இல்ல சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் சரி டிப்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து பெண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் ஆண்களுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ்.
லவ் டிப் எல்லாம் வந்து முகிந்தா சீனியர், எதுவாக இருந்தாலும் அவருக்கே தெரியும், எனக்கு தெரியாது, ஐம் சிங்கிள், ஸோ இவருக்கு தான் தெரியும். லவ் பண்ணணும்னா முதல் தைரியமாக இருக்கணும், தைரியமாக பண்ணணும், தைரியமாக சொல்கிறதுக்கு இருக்கணும், அதை வெளியில் சொல்கிறதுக்கு நல்ல தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆக்சுவலி லவ் பண்ணுறப்ப அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கேரிங் இதெல்லாமே இருக்கிற விஷயம் தான். பட் முதல் நம்பிக்கை, முதல் ட்ரஸ்ட்டு, முதல் நம்ம செல்ஃப், நம்ம நம்ம லவ் பண்ணுறவோ நம்மளால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்லி இருக்கணும் போதும், இந்த ரெண்டு இருந்தா போதும். மூணு மூணாவதா மூணு மூணு நாங்க ரெண்டு தான், ரெண்டு செகண்ட் பிலிம், அதனால ரெண்டு பேர் வேணும் அப்படி ரெண்டு. ஓ அப்படி ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். அண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் நீங்க இங்க இருந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராண்டி சார், பெரிய சினிமாட்டோகிராஃபர், எனக்கு உங்களை நேரில் பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. இளன் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. சுப்பு சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஷா நம்ம காம்பினேஷன் கிடையாது, பட் நான் சீன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீ வாஸ் சொல்லவே வேண்டாம், லவ் சாங்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. டிஎம்ஒய் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் படம் நம்பிக்கையாக வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டோ சார், ரொம்ப அழகாக இருக்குது விஷுவல்ஸ் எல்லாம், ரொம்ப 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 நன்றி. அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இதே லவ், இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, நாங்களும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக கொடுப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.